இன்னைக்கு நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு சப்பாத்திக்கு ராஜ்மா மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 10-15 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன், ஒரு தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன், ரெண்டு பச்சை ராஜ்மா நல்லா வேக இது ஊற வச்சு வச்சுருக்குறேங்க தண்ணியில். இதை நம்ம இன்னி ஒரு குக்கரில் போட்டு வேக எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தேங்காய், ஒரு 3 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் சோம்பு, சின்ன வெங்காயம் கொஞ்சம், பூண்டு பல்லு, ஒரு துண்டு இஞ்சி, இப்போ இதை எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை தாளித்து விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு வடை சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதில் தாளிக்க தேவையானலாம் எண்ணெய் ஊற்றி கருவேப்பில போட்டிருக்கிறேன். வெங்காயமும் பச்சை மிளகாவையும் அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடுங்க. அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா எல்லாம் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூளும் நான் போட்டிருக்கிறேன். இப்போ தேங்காய் மசாலா எல்லாம் நான் அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. காரத்துக்கு மிளகாத்தூள், இது வந்து காஷ்மீரி மிளகா பொடிங்க, அவ்வளோவா காரம் இருக்காது, கலருக்கு தான் சிகப்பாக இருக்கும். அதனால் 2 போட்டிருக்கேன்னு பயப்பட வேண்டாம். நல்லா எல்லாம் வதங்கி வதங்கி வந்தாச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை அதில் எடுத்து ஊற்றிக்கலாம்.
வெல்லம் நல்லா வந்தால் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதிக்க கொதி வரட்டுங்க. இந்த குருமா சூப்பராக இருக்குங்க, சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம். நான் அந்த இது ராஜமாவை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். இப்போ அந்த வேக வச்ச ராஜமாவும் இது ஓகே. இது இந்த பீன்ஸ் மாதிரி இருக்கிறது கடையில் கிடக்குங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில். இது வந்து சத்தானதுங்க, இது உடம்புக்கு நல்லது. இப்போ ராஜ்மா குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. உப்பு பத்தலைங்க, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். அப்போலையும் கொஞ்சம் போட்டேன், உப்பு பத்தலை, இப்போவும் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். சூப்பராக ராஜ்மா குருமா ரெடி. சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பாருங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்பளையும் சொல்லிட்டேனே சாப்பிட்டு பாருங்கன்னு. இன்னொரு கொதி வந்துருச்சுங்க, சூப்பராக குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, மனமும் சூப்பராக இருக்குங்க, மனம் சூப்பராக அல்லு. இது சப்பாத்திக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் குருமா செஞ்சு பாருங்கள் வீட்டில், செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவிலையும் நம்ம சந்திக்கலாங்க.